ஜெயலலிதா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவலாக ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் கோயம்பேடு மெட்ரோ கிட்டே இருந்து இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தம்லைனில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ரீசெண்டாக இந்த ரூட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். மறுபடியும் இந்த ரூட்டில் நம்ம அகைன் ஒரு ட்ராவல் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரூட் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டு சேலம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கா வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். ஸோ எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸ். ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் ஒரு 1 இயர் முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு சென்னை டே சர்வீஸில் நம்ம ட்ரைவ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுடைய பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராவல் பிளாக் பண்ண போகிறோம், சென்னை டு சேலம் வரைக்கும். ஏன் இன்றைக்கி உங்களுடைய பஸ்ஸில் நான் சூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா, இவங்க டெடிக்கேட்டடாக சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஈரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் ஆச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ட்ராவல் பண்ணி போக முடியல. இப்போ தான் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸை வந்து இவங்க வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ சென்னை டு ஈரோடு ரூட்டில் ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸு சென்னை டு ஈரோடு போகிற பஸ்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு சேலம் வரைக்கும் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் சரி ஓகே, இந்த பஸ்ஸை இன்றைக்கி ரிவ்யூ எடுத்து போடலாம். இது வந்து நான் சேலம்க்கு வீடியோ எடுக்கணும்னு போல. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரம்ஜான் ஈத் வந்து நான் வந்து ரிலேஷன் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சென்னை டு சேலம் போகிறேன். சரி இந்த பஸ்லேயே ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு புது பஸ்ஸு, சரி எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி சென்னை டு சேலம் அவங்களுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு வந்து ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோயம்பேடில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல, வேளச்சேரி பூம் லைஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்நல்லூர், படூர், கேளம்பாக்கம் வழியாக உங்களுக்கு வண்டலூர் ரோடை பிடிச்சி, ஸோ அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து போகிறாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் வந்து April 12 எடுத்தேன். April 12 அப்போ இவங்க வந்து சிறுசேரியில் இருந்து கோயம்பேடு வழியாக தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் போனாங்க. இப்போ கோயம்பேடு ஆப்ரேட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு வேளச்சேரியில் இருந்து OMR வழியாக கிளாம்பாக்கம் போகிறாங்க. ஸோ 120 இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஜேர்னியை ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் நம்ம சென்னை டு சேலம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். 1 hour later. ஸோ வேளச்சேரியில் உங்களுக்கு நைட்டு பூம் லைஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போர்டிங் வந்து கரெக்டாக 8:45 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தரமணி வழியாக OMR ஜாயிண்ட் ஆகி துறைப்பாக்கம், சோழிங்நல்லூர், நாவலூர், சிறுசேரி வழியாக உங்களுக்கு படூர் போய் அங்கேருந்து கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கமில் இருந்து வண்டலூர் வழியாக உங்களுக்கு கிளாம்பாக்கம் போர்டிங் வந்து நைட்டு கரெக்டாக 10:45 வந்து போகிறாங்க. We'll be right back.
ஸோ நல்லா இருக்குல்ல இன்டீரியரு. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணுது சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை. டே சர்வீஸும் இருக்குது, நைட் சர்வீஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ண சென்னை டு ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. சென்னையில் எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:00. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் புது ரூட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை டு ஈரோடு சர்வீஸும் உங்களுக்கு இருக்குது. சென்னை டு சேலம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வாரத்தில் 4 நாள் உங்களுக்கு சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம், சென்னை டு ஈரோடு வந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. சென்னை டு சேலம் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் எல்லா நாளுமே இருக்குது. காலையில் ஈரோடு போகிற டைம் வந்து உங்களுக்கு வந்து 7 மணிக்கு போகிறாங்க. அதாவது சேலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5:30 போகிறாங்க. சங்ககிரி உங்களுக்கு வந்து 6 மணி அது மாதிரி போகிறாங்க. அடுத்து ஈரோடு வந்து 7 மணிக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து டைமிங்கு. ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க சூப்பராக இருக்குல்ல. பிரகாஷ் கெப்பல்லால் பில்ட் பண்ணியிருக்காங்க. 36 sleeper உள்ள ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. செம்மையாக கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனுங்க. எல்லாமே உள்ள எல்லாமே இன்டீரியர்ஸ் எல்லாமே க்ரீனு. எக்ஸ்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு. ரெண்டு பஸ் வந்து புதுசாக வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அது ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாவே வந்திருக்கும். 2-3 பேர் நிறையா அந்த பஸ்ஸை வ்ளாக் எடுத்து போட்டிருக்காங்க. பட் இந்த க்ரீன் கலர் புது பஸ்ஸை வந்து யாருமே வந்து வ்ளாக் எடுத்து போடலை. சரி ஓகே, இந்த பஸ்ஸை இன்னைக்கு எடுக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து சென்னை டு சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸு. கீழே கேங் பாத்து அதுவும் க்ரீன் கலரில், அதே போல் ஸ்கர்டன்ஸு எல்லாமே க்ரீன் கலரில் கொடுத்து, கோல்டு லைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் புக் பண்ண ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், 6L புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அமினிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ளஃபியான பிலோ, நல்ல ஒரு சூப்பரான பிளாங்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஜெயலக்ஷ்மி டிராவல்ஸில் இருந்து. பிரகாஷில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து பில்லோ வந்து அட்டாச் டைப்லேயே கொடுத்துருவாங்க. பட் அடிஷ்னலாக நமக்கு ஜெயலக்ஷ்மி டிராவல்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பில்லோ வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டை டைப்பில் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா சில்கி க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கோல்டு லைட் ஸ்ட்ரிப் லைட்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு லைட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா 36 sleeper உள்ள ஒரு வண்டி, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸு. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷில் பில்ட் பண்ணியிருக்காங்க. SM கண்ணப்பா ஆட்டோமொபைல் ப்ரைவேட் லிமிடெட் பெங்களூரில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்லீப்பரில் வந்து நான் உட்காந்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலைலாம் இடிக்கலை, நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்லா சூப்பராக ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குங்க. ஸோ இவங்களை பற்றி இன்னொரு சில டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு சேலம் வந்து டே அண்ட் நைட் சர்வீஸ் உங்களுக்கு எல்லா நாளுமே இருக்குது. பட் ஆனால் ஈரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை டு ஈரோடு, ஈரோடு டு சென்னை உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது. அதே போல் சென்னையில் வந்து உங்களுக்கு சிறுசேரியில் எடுத்து கோயம்பேடு வழியாக கிளாம்பாக்கம் போய் சேலம் உங்களுக்கு உள்ளே போவாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ட்ராப் இருக்குது. அதே போல் சங்ககிரி, அதுக்கப்புறம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:25 நம்மளுடைய செகண்ட் போர்டிங்கான போரூர் டோல் வந்திருக்கோம். ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே நம்மளுடைய கேபின் ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கிளாம்பாக்கம் டைமிங் வந்து 11 மணி. ஸோ வாங்க என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் இருந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க புக் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கேனரு. அதே போல் வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா L6 வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டு நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு சென்னை டு சேலம், நான் ஈரோடு ட்ராவல் பண்ணல, சேலம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறேன். சேலம் ட்ராவல் பண்ண இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு 900 வந்துச்சுங்க. இந்த சைடு லோயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 900 இன்றைக்கி இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நான் புக் பண்ணேன். ஆனால் இந்த டிக்கெட் ஃபேர் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்டு போகிறனால இன்றைக்கி வந்து டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதே இன்றைக்கி நீங்கள் ஆப்போசிட் சேலம் டு சென்னை வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் கம்மியாக இருக்கும், ஒரு 700-750 வரும். நார்மல் டேஸ்லேயும் உங்களுக்கு ஒரு 700-750 தாங்க வரும். வீக்கெண்டு ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் மாறும். ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது, டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் ஏறும் இறங்கும் இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சென்னையிலேருந்து ஈரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஈரோடுலேருந்து சென்னை வர்றதுக்கும், ஓஎம்ஆர் சைடு இருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சிறுசேரி, நாவலூர், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி, ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே ஐடி கம்பெனிங்க ரொம்ப அதிகம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஈரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் ஓப்பன் பண்ணனால நிறைய பஸ் வந்து இந்த சவுத் சைடு போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றிட்டாங்க. போரூர் டோலு கிளாம்பாக்கமில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேன் பிக்கப் வச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இல்லைனா இவங்க பஸ்ஸே வந்து அங்கே சிறுசேரியில் இருந்து கிளம்பும். ஆனால் வெப்சைட்டில் பார்க்கும்போது வேன் ஆர் பஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறுசேரியில் இருந்து கிளம்புது. ஸோ அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக இவங்க பஸ்ஸை போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து வரணும்னு அவசியம் இல்லை, இவங்க பஸ்ஸில் நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணி ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி, கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. ஸோ ஆன் டைம் கரெக்டாக 11 மணிக்கு வந்து கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. இதே வந்து சேலம் போகிற வண்டினா உங்களுக்கு வந்து கரெக்டாக 11:40 வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் வருவாங்க. ஒரு 40 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் ஈரோடு வண்டிக்கும் சேலம் வண்டிக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் நம்மளுடைய ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 11th பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே தான் வந்து போர்டிங் ஏற்றுறாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 11th பிளாட்ஃபார்ம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் போர்ட் பண்ணிக்கலாம் பஸ்ஸை. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். கொஞ்சம் அந்த பரனூர் டோல் கேட் தாண்டிட்டோடனே என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நிறையா வாட்டி இந்த ரூட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் நம்ம இந்த ரூட்டில், இந்த ரூட்டு ஒரு நமக்கு ஒரு ஃபேவரட் ரூட்டு, அதனால தான் இந்த ரூட்டில் அடிக்கடி ட்ராவல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா, ஸோ ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர்னா? கோவிந்தராவ் சார்.
எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 10 வருஷம். ஆம்னி பஸ்ல? ஆம்னி பஸ்ல 10 வருஷம். 10 மாசம். ஓகே, 10 வருஷம். 10 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. ஜெயலட்சுமி டிராவல்ஸ், ஸோ இப்போ சென்னை டு ஈரோடு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சர்வீஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? ஈரோடு டு சென்னை வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 1 மாசம் ஆகுது. சர்வீஸ் நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா வரவேற்பு இருக்கு. ஓகே ஓகே. நாங்களும் அனுசரிச்சு பண்ணுறோம், கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே. பேசுகிறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ சென்னை டு சேலம் வண்டி கோயம்பேடுல இருந்து எடுக்கிறீங்க, சென்னையிலேருந்து ஈரோடு போகிற வண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது? சிறுசேரி ஆரம்பிச்சு ஒயமார் வழியாக கோயம்பேடு வரீங்க. கோயம்பேடு வந்து மதுரவாயில் போரூர் டோல் வழியாக கிளாம்பாக்கம் போறீங்களா? சேலம் ஈரோடு. ஓகே, அங்கே சிறுசேரியில் எடுக்கிற டைமிங் நைட்டு 8 மணி. காலையில் ஈரோடு 6 மணிக்கெல்லாம் போயிடுவீங்க. ஓகே. சேலம் வந்து இப்போ ஈரோடு போற வண்டி சேலம் பஸ் ஸ்டாண்டு போய் தான் போவீங்க? ஓகே ஓகே. இந்த பஸ் வந்து BS6, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? BS6 வண்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வண்டி. உள்ள பார்த்து வந்தாலும் ஒன்னும் வண்டி போற மாதிரி ஒன்னும் தெரியாது. நல்லா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம் கூட வண்டி ரன்னிங்ல இருக்குதா ஆஃபில் இருக்குதா தெரியல. ஓகே, 80 மேல வண்டி போகாது, ஒரே நார்மல் தான். சூப்பர் சூப்பர். நார்மலா நல்லா வண்டி உள்ள பேசுறதுக்கு அலங்காம குழுக்காத எந்த ஒரு பேசுறது ஆகாத நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பர்ண்ணா. இப்போ சென்னையில இருந்து ஈரோடு போகும்போது எங்க ரெஸ்ட் ஆப் கொடுக்குறீங்க நைட்டு? உளுந்தூர்பேட்டையில கொடுக்குறீங்க. என்ன டைமிங் இருக்கும் நைட்டு? 2:30 ஆயிடும். 2:30 ஆயிடும். சூப்பர்ண்ணா. 2:00 இருந்து சென்னையில பிளாக் பொறுத்து. ஓகே ஓகே. 2 மணிக்கு போயிடும். போயிடுவாங்க. சூப்பர்ண்ணா, நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. சொன்னு நீங்கள் டிரைவிங்கில் நல்ல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க உங்களுடைய டிரைவிங்கை நான் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ஜெயலக்ஷ்மி டிராவல்ஸோடைய பிராண்ட் நியூ பஸ்ஸோட அசோக் லைலன் சேசஸ் ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டுங்க, நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஸோ BS6 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த BS6 ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதான் வந்து ஃபுல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து BS3 வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BS4, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BS6 வந்திருக்கு. இப்போ வர ஆம்னி பஸ் எல்லாமே BS6 தான் எடுக்கிறாங்களே. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த வண்டினால உங்களுக்கு வந்து 80 லாக்குங்க, 80 லாக்குடு. கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போதே 80 லாக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல டெக்னாலஜியாக இப்போ வர வண்டி எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு One hour later. ஸோ கைஸ், குட் மார்னிங். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:05. ஸோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிரேக் விட்டுருக்காங்க. எங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இருந்து சேலத்துக்கு ரைட் எடுப்போங்க. ஸோ அங்கே வந்துட்டோன்னே ஒரு ரெஸ்ட்ரூம் பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டோல் வரைக்கும் பண்ணேங்க. சூப்பராக இருந்துச்சு ரைடு, செம்மையாக ஓட்டினார் டிரைவர்னா, நல்லா போச்சு. வண்டி 80 லாக்கு இருந்தாலும் அந்த 80 கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி செம்மையாக ஓட்டினார். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லி தூங்க போயிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான தூக்குங்க. வண்டி வேறு புது வண்டிங்களா, ஸோ அதனால் அந்த சஸ்பென்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம் தூங்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் ஒரு சின்ன கேபின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ரொம்ப நேரம்லாம் கேபின் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த ரூட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ண மாட்டேன். ஒரு ஷார்ட் கேபின் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டு காலையில் 5:30 வந்து சேலம் டைமிங்கு, ஈரோடு வந்து 7. நம்ம வந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணல, சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சேலம் 5:30. ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே இந்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ உளுந்தூர்பேட்டையில் இருந்து ஈரோடு வரைக்கும் செகண்ட் டிரைவரானா இங்கே சேஞ்ச் ஆகுறாரு. ஸோ ஒரு சின்ன இது மட்டும், ஆனால் உங்கள் பேர்ண்ணா? செல்வகுமார் சார். செல்வகுமார், சூப்பர்ண்ணா. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஃபைனலி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலேங்க, 5:45 வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவல் டைம் 5:30 சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அரைவல், பட் நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா 5:40 வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ரைடாக இருந்துச்சு ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸில். செகண்ட் கேபின் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டோல் வரைக்கும் பண்ணேன். சூப்பராக ஓட்டினாச்சு. ரைடு பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து ஸ்லீப்பிங் அதே போல் கம்ஃபர்ட் எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு போனோம். ஈரோடு வந்து 7:00. ஈரோடு எப்படியும் ஒரு டிலேவாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், பட் என்ன டைமிங் போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா நம்ம வந்து சேலமோட முடிச்சுக்கிட்டோம். ஓவரால் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த ஓஎம்ஆர் சைடு சிறுசேரி, சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி, வேளச்சேரியில் இருந்து சேலம், சங்ககிரி, ஈரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றது, ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி எனக்கு சூப்பராக போச்சு இந்த ட்ராவல், செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். ஓவரால் ஒரு சூப்பரான ட்ராவலை கொடுத்தாங்க ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸு சென்னை டு சேலம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாக்ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாடா.